நமஸ்காரம். பல்லாண்டுகள் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டு வேலைக்கு சென்று குடும்ப பொறுப்பை வகித்து அதெல்லாம் ஓரளவு முடிவுக்கு வரும் தருவாய். 50 வயது கடந்து விட்டது. இப்போது மெதுவே ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படலாம், ஏற்பட வேண்டும். அப்படி வரும்போது எதை பற்றிய சிந்தனை, எதை பற்றிய ஈடுபாடு முதலில் வரும், எது முக்கியம்னு தோன்றும். இதில் அடியனிடம் வந்திருந்த கேள்விகளை ஆராய்ந்து பார்த்தபோது இப்படிப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம் என்று எதிர்பார்ப்பேன். ஆனால் அந்த கேள்விகள் வேறு மாதிரி இருக்கும். எப்படி பக்தி செய்ய வேண்டும், ஆழ்வார்கள் எப்படி பக்தர்களாக இருந்தார்கள், பெருமானுக்கு பிடித்தபடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பூசிக்க வேண்டும், பித்ருக்களுக்கு எப்படி தர்ப்பணாதிகளை விடாமல் செய்ய வேண்டும், நம்மை எப்படி மனத்தளவிலும் உடலளவிலும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், இதை பற்றியெல்லாம் கேள்விகள் வரும். இதுதான் பொதுவாக யாரும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அதை காட்டிலும் இப்போது நான் சொல்லப்போகும் பட்டியல்தான் கேள்விகள் அதிகம். ஏன் அப்படி என்று தெரியாது. ஆனால் என்ன கேள்வி வரும் என்றால், முக்கியமாய் நாள் பார்த்தல், பிராயச்சித்தம் செய்தல், ராகுகாலம், யமகண்டம், இதை பற்றியெல்லாம் நிறைய கேள்விகள் வரும். அவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்றால், ஜோசியம் ஜாதகம், நல்ல நாள் பார்த்து செய்தல், நல்ல வேளை பார்த்து செய்தல், இது ஆன்மீகத்தின் முக்கியமான ஏரியா என்று நினைக்கிறார்கள். இதுவும் ஆன்மீகம் சேர்ந்ததுதான், எந்த ஐயமும் இல்லை. சீக்ஷா, வியாகரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், இந்த ஆறும் வேதத்தின் அங்கங்கள். அதனால் இதை பற்றியெல்லாம் கேட்கலாம், பதிலும் வரும். நியூமராலஜி, அது சரியா தவறா, அதை பார்க்கலாமா, என் ஜாதகத்தை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்க்க வேண்டுமா, திரிகணிதத்தின்படி பார்க்க வேண்டுமா, ஞாயிற்றுக்கிழமை வெளியே புறப்பட்டு போகலாமா கூடாதா, இன்னென்ன நட்சத்திரங்கள் நல்லவையா தீவையா, எந்த திதியில் பிரயாணம் செய்யலாம், இதற்கு பரிகாரங்கள் என்ன, இதை போல கேள்விகள் எல்லாம் வரும். சரி, இதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டோமானால் அடுத்தது ஆன்மீகத்தின் அடுத்த நிலையில் கேட்பார்கள் என்று நினைத்தால், இந்த முதல் நிலை கேள்விகளிலே இருந்து அதன் பதில்களிலேயே அச்சப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அது நம்மை முன்னேறவே விடாது. முன்னமே சொல்லியிருக்கிறேன், எதற்கெடுத்தாலும் பரிகாரம் ஜாதகம்னு பார்க்க முடியாது, எதற்கெடுத்தாலும் நாளும் கோளும் நட்சத்திரங்களையும் தேட முடியாது. ஏன் அப்படி? தேடினால் கிடைக்காதா, நன்மை செய்யாதா என்றால் செய்யும். ஆனால் இந்த மொத்த ஜோதிஷ சாஸ்திரம் ஏற்படுத்தப்பட்டதே காலத்தை கணித்து நம்முடைய கர்மங்களை சரிவரச் செய்வதற்காக. அது தேவ பூஜையாக இருக்கட்டும், பித்ரு பூஜையாக இருக்கட்டும், இவற்றை ஒழுங்காக செய்வதற்காகத்தான் இந்த கால கணக்குகளே. மற்றபடிக்கு ஏதோ கல்யாணம் நடக்கிறது, அந்த சமயத்தில் ஜாதகம் பார்க்க வேண்டும், அதெல்லாம் சரி. கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டும், அதுவும் சரி. அது வாத்தியார் பொறுப்பு, நம்மதல்ல. அவரவர் எதை செய்ய வேண்டுமோ அத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாமே வைத்தியராகி, நாமே ஜோசியராகி, எல்லாமாக நாமே ஆக முடியாது. அப்புறம் நாம எப்படி இருப்பது? நாம் மற்ற ஒவ்வொருத்தராகவும் ஆடிவிட்டால் நாம் நாமாக இருக்க வேண்டாமா? நாம் பக்தன்,
அதனால் இதை போன்ற ஏரியாஸ் மட்டும்தான் ஆன்மீகம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த கேள்விகளுக்கு சட்டென்று பதில் சொல்லவில்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஓ, இது என்ன, நான் மெனக்கெட்டு ஆன்மீகத்துக்குள் நுழைந்திருக்கிறேன், கேட்கும் கேள்விகளுக்கு பதில் இல்லையே என்பார்கள். பதில் சொன்னால் அதை தாண்டியும் வரமாட்டார்கள். அவர்களிடத்தில் ஒரே வேண்டுகோள், தாராளமா இதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் இது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது. பெருமானுடைய உண்மை குணங்களை தெரிந்து கொள்ளுதல், அவன் பராக்கிரமத்தை சக்தியை புரிந்து கொள்ளுதல், அவரை பூசித்தல், பிறக்கும் போது தேவக்கடன் ரிஷிக்கடன் பித்திருக்கடனோடு பிறந்திருக்கிறோம், அவற்றை தீர்த்தல், பெருமானுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு புரிதல், இவைதான் பயன் தரும். வாழ்க்கையில் அச்சம் கூடாது என்பதற்காகத்தான் பக்தி. ஆனால் பக்தி மார்க்கத்துக்கு வருகிறேன், எதை கண்டும் பயப்படுகிறேன் என்றும் சொல்லக்கூடாது. அப்ப என் வாழ்க்கையில் துன்பமே இருக்காதா என்றால் அப்படி யாரும் சொல்லவில்லை. சம்சாரம் எனும்போதே அது இருக்கத்தான் போகிறது. அதை தாண்டி தைரியத்தோடு வாழ்வதற்கு கற்றுக் கொடுப்பது தானே பக்தி, அதுதானே ஆன்மீகம். அதனால் இதன் எதிர்பார்ப்புகளை சரிப்படுத்திக் கொண்டு விட்டால் வாழ்க்கை இன்னும் ரசிக்கலாம், இனிக்கும், திரும்பவும் பிறக்கவும் வேண்டாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.